இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது. பிள்ளையா? என்ன என்னவா, எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒன்னு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறேன்ற? இங்க வா. சரிகம பதினஞ்சு ஏழு எழுத்துன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உட்காரு, இத பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன், அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயர் அழுகுறீங்க? நான் அழுகல. நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். மா ஐயாவா? ரைட் ரைட், தர்மம் போடுங்க. சில்லற இல்ல, அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் இருபத்தஞ்சு ரூபாய் தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகிறார்? குடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா. அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு. ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்ட்டான். நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய, எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான். நீங்களே சில்லறையில்ல, அப்புறமேல் வா. இப்படி ஆள் ஆளுக்கு சில்லறை இல்லன்னா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களான் இருக்குது. துண்டு வெள்ள சட்டை எல்லாம் போட்டு எங்கே போற? வெளியே போறேன். போய உள்ள வீட்டுக்குள்ள போய. ஐயோ, வைத்து துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா, பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன், என் பாட்டில் மயங்கிவிட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்ன மணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆள் ஆளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடிவாங்க கொடுத்த கூட டூ. என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்களை ஏமாத்துவீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். ஐ ஹேவ் நோ டைம். தேங்க்ஸ். இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லிச்சு. நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன். அந்த கண்மணி இருக்கால அவ திமிரு பிடிச்சவ. நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கான், அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா?
தள்ளுங்கடா அந்தால கொன்னுட கொண்ணு. ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன். என்னங்க அறி வர? இந்திரன் கெட்டதும் பெண்ணால சந்திரன் கெட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனுக்கு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கார்? உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்ப கலக்கிறதே இல்ல. நில்லுங்கடா, எதுக்காகடா அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்ட உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா? இது அங்கே கேட்க வேண்டியதா? இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா விரல கடிச்சு வருவேன். 14, 15, 12, 1 தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப குடுத்து வச்ச வரணும். எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? இரவு மாட்டு பிறந்தவன. வாங்க, என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க, இந்தாங்க காசு. என்ன ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்ன? என்ன சொன்னியா? ஏண்டா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலைய பாருங்க, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா பூவ சுத்துங்க. பூவ சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணா என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு மேல விட்டாதுல்ல, நீ ஏன் மேல கட்டணும் நினைக்கிறேன்? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முயற்சி வந்தாங்களா? இந்த முதலாத்திரம் முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அடுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு, அவ வர்றதுக்குள்ளயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழை ஓடி போயிடுங்க, இல்லாட்டி அவன் சந்தேகப்படும். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல?
அதெல்லாம் மனுஷனுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவேன்? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும்.